ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்ல இருந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இன்ஃபிளேஷன் ரேட் 7.5% இருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் ரேட் பண வீக்கம் அப்படின்றது என்னன்னா, ஒரு வருஷமா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து 7.5% லாஸ் ஆகிட்டே வரும். அது நிறைய பேருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாததுனால எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல பூட்டி பூட்டி வைக்கிறது. இது எப்படி லாஸ் ஆகுது, எப்படி அது லாஸ் ஆகுது? ஏன்னா நான் என் காசே பீரோல வச்சிருக்கேன், அது லாஸ் ஆகுது. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன் ரேட் வந்து எவ்வளவுன்னா 7.5% கம்பேர் நம்ம இந்தியால வந்து கம்மியில இருந்து இப்ப திருப்பி ஏறிடுச்சு. சோ இப்போ இதுதான் இன்ஃபிளேஷன் சொல்றோம். எப்படின்னா 2000 வந்து பாலோட விலை 7.50 ரூபாய், 10 வருஷம் கழிச்சு 15 ரூபாய். இன்னைக்கு அதே பாலோட விலை 33 ரூபாய், பெட்ரோல் விலை 25 ரூபாய், இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு 102 ரூபாய். இப்ப லெட்ஸ் நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து பீரோல பூட்டி வச்சிருக்கீங்க. 2000 நான் சேஃப்டியா என்ன பண்ணிருக்கேன், சேவிங்ஸ் பண்ணிருக்கேன், கூட்டி வச்சிருக்கீங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த 10,000 எடுக்கிறீங்க. அந்த பரவாயில்ல, 10,000 நான் செலவு பண்ணாம அப்படியே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த 10,000 என்ன வாங்க முடியும், 4 மடங்கு எல்லாரும் பிரைஸும் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அதிகமா ஏறி போச்சு. இப்போ அன்னைக்கு ஒரு லெட்ஸ் ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா வெறும் 1 லிட்டர் பெட்ரோல் தான் வர முடியும். சோ ஆனா சேவிங்ஸ் என்ன, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பீரோல பூட்டி வச்சிருக்கேன் காசு அப்படியே சேஃப்டியா இருக்கு. இல்ல, ஆனா உங்களை சுத்தி இருக்க பொருளோட விலை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏறி போச்சு. இதுதான் பணவீக்கம். இப்ப என்னன்னா பாலில் ஏதோ புதுசு ஆட் பண்ணி பாலோட விலை ஏறல, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. அப்போ இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 7.5% அப்படின்னா, ஒரு பீரோல ஒரு 1 லட்சம் ரூபாய் பூட்டி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் அதே 1 லட்சத்தோட மதிப்பு வெறும் 92,000. 7.5% என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இன்ஃபிளேஷன் இறங்கிச்சு. என்னன்னா போய் பர்ச்சேசிங் பவருக்கு உங்களோட மணிக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. இதுதான் அந்த பினான்சியல் லிட்ரஸில வர்றது. என்னதான் காசு வச்சு மறுபடியும் அதிகமா இருக்கும்.